கடந்த 2012 நிகழ்ந்த ஒரு விபத்தில் மாணவி கோகிலாவின் தாய் ராதா சுயநினைவு இழந்துள்ளார். அரசு பள்ளியில் படித்து வந்த மாணவி கோகிலா இந்நிகழ்விற்கு பிறகு அவரது தந்தையின் பராமரிப்பில் வளர்ந்துள்ளார். கடந்த 2019 தந்தை உடல்நலன் பாதிப்பால் உயிரிழந்த நிலையில் குடும்ப பொறுப்பு அனைத்தும் மாணவி கைகளுக்கு கைமாறியுள்ளது. மாணவியின் பெரியம்மா குடும்ப செலவுக்கு உதவி வந்த நிலையில் சுயநினைவை இழந்த தனது தாயை கவனித்தபடி மனம் தளராமல் மாணவி கல்வியிலும் கவனம் செலுத்தி வந்துள்ளார். குடும்ப நிலை கடினமானதாக இருந்த போதிலும் தொடர்ந்து படிப்பை கைவிடாமல் 12 வகுப்பை முடித்துள்ளார். தற்போது வெளியான 12 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவில் மாணவி கோகிலா இயற்பியல், வேதியியல், கணினி அறிவியல், கணிதம் உள்ளிட்ட 4 பாடங்களிலும் 100 மதிப்பெண்கள் எடுத்து சாதனை படைத்துள்ளார். 600க்கு 573 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார் மாணவி கோகிலா. இதற்கிடையில் அரசு மற்றும் தனியார் அமைப்புகள் மாணவிக்கு உதவிக்கரம் நீட்ட முன்வர வேண்டும் என்று மாணவியின் பெரியம்மா கோரிக்கை வைத்துள்ளார். இவர்கள் குடும்பத்தோடு இருக்கும் வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி நெகிழ வைத்துள்ளது.